ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர ஒரு வயசான பெண்மணி இருந்தால் அவளுக்கு குருவாயூரப்பன்ன உயிர் குருவாயூரப்பன் தான் அவளோட இஷ்டமான தெய்வம் அவளோட ஊர் குருவாயூர்லேருந்து ரொம்ப தூரத்தில் இருந்தது அவளுக்கு குருவாயூரப்பனை பார்க்க ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்தது ஆனால் அவளை அழைச்சிட்டு போகிறதுக்கு யாருமே இல்லை அவகிட்ட பண வசதியும் இல்லை குழந்த கண்ணனை பார்க்கணும்னு அவனுக்கு எதாவது எடுத்துட்டு போகணுங்கிற கொள்ள ஆசை மட்டும் வளர்ந்துட்டே போச்சு அவளோட வீட்டில் குண்டுமணி மரம் இருந்தது அதுலேருந்து நிறைய குண்டுமணிகள் கீழே விழும் அதையெல்லாம் சேகரித்து சுத்தமாக அலம்பி தொடைச்சி ஒரு பை நிறைய சேகரித்து வச்சுருந்தா ஒரு நாள் கண்ணனை பார்க்கணுங்கிற ஆசை அதிகமாகி தனியாகவே குருவாயூரை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் வசதி இல்லாதனால நடந்தே போகலாம்னு தீர்மானம் பண்ணினான் ரொம்ப தூரம் வயசு வேற ஆயிடுத்து அங்கங்கே உக்காந்து ஓய்வெடுத்து நடப்பா கண்ணனை பார்க்கணும் அவனுக்காக சேகரிச்ச இந்த குண்டு மணிகளை அவங்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஒரு பிரார்த்தனையோடையே அவன் நடந்துகிட்டே இருந்தாள் கிருஷ்ணா என்னோட காலுக்கு தெம்பு கொடுப்பான்னு வேண்டிகிட்டே பிரயாணம் பண்ணிட்டு இருந்தாள் ஒரு மண்டலம் பிரயாணம் பண்ணி ஒரு வழியாக குருவாயிருக்கு வந்து சேர்ந்தா கோவில் கிட்டே வந்துட்டா அவள் கோவில் அடைஞ்ச சமயம் கோவில் ரொம்ப பரபரப்பாக இருந்தது ஏதோ விசேஷம்னு எல்லாரும் பேசின்னு இருந்தா ஒவ்வொரு மாதத்தோட முதல் நாள் அந்த ஊர் ராஜா தன்னோட பக்தியை வெளிப்படுத்துகிற விதமாக கோவிலுக்கு ஒரு யானையை சமர்ப்பணம் பண்ணுறது வழக்கம் அன்னிக்கு மாதத்தோட முதல் நாள் அதனால தான் அந்த பரபரப்பு அரசன் வராருன்னு எல்லாரும் வழிவிட்டு விலகி நின்னா இந்த வயசான பெண்மணி தன்னோட பைய கெட்டியா பிடிச்சிட்டு ஓரமா நின்னுட்டு இருந்தா கூட்டத்தில் எல்லாரும் சேர்ந்து அவளை கீழே தள்ளிட்டா பை கீழே விழுந்து அதில் இருந்த குண்டுமணிகள் எல்லாமே செதறிடுத்து கிழவியோட கண்கள்லேருந்து கண்ணீர் ஆறா குளமாக பெருகி ஓடி அதுல ஒரு சொட்டு கண்ணீர் தரையில விழுந்தது சரியா அந்த சமயம் கோவிலுக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக கொண்டு வந்த யானைக்கு மதம் பிடிச்சிது தலை தெரிக்க ஓட ஆரம்பிச்சுது கோவில் பொருள்களை எல்லாம் துவம்சம் பண்ணித்து யானையை யாராலையும் அடக்க முடியல கலங்கி போன ராஜா குருவாயூரப்பன் கிட்டேயே பிரச்சனம் கேட்டார் அப்போ கர்ப்பகிரகத்திலிருந்து நீங்க என்னோட பக்தியை அவமானப்படுத்திட்டீங்க அவ கொண்டு வந்த அந்த குண்டுமணிகள் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு அசரீரி கேட்டுது கீழே செதறி கிடந்த குண்டுமணிகளை எல்லாரும் சேர்ந்து பொறுக்கி எடுத்தா அதை அந்த வயோதிக பெண்மணி கிட்ட கொடுத்து மன்னிப்பும் கேட்டாள் அவளை சகல மரியாதைகளோட சந்நிதிக்கு அழைச்சிட்டு போனா அவ ஆசையோட குருவாயிருப்பனுக்கு சமர்ப்பணம் பண்றதுக்காக கொண்டு வந்த அந்த குண்டுமணிகளை குருவாயூரப்பன் பாதத்தில் வச்சா யானையோட மதம் அடங்கிடுத்து அந்த பக்தையோட ஞாபகார்த்தமாக இன்னைக்கும் குருவாயூர் கோவில்ல உருளியில் குண்டுமணிகள் வைக்கப்பட்டிருக்கு பகவான் வஸ்துக்களோட உயர்வு தாழ்வை பார்க்கறதில்ல உள்ளத்திலேருந்து வர தூய்மையான அன்பை மட்டும்தான் பார்க்குற அது இருந்தா கடவுளோட மனசுல நமக்கு தான் முதலிடம் ஸ்ரீ மகாபெரிபா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர